அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த சால்வேஷன் மினிஸ்ட்ரிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளின் சத்தியத்தை கேட்க அவளோடு காத்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் செய்திக்கு போவோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கண்களையும் மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் பரலோக தகப்பன், ஆண்டவரே, ஆவியின் கனி என்கிற தலைப்பின் கீழாக நாங்கள் சத்தியங்களை படித்து வருகிறோம். ஒவ்வொரு சத்தியத்தையும் ஆண்டவரே எங்களுக்கு புரியும்படியாக விளக்கி தருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் படிக்க போகிற சத்தியங்களை நீர் எங்களுக்கு கர்த்தாவே ஆசீர்வதித்து தர, எங்களோடு பேசும் ஆண்டவர், இந்த சத்தியத்தை கேட்க காத்திருக்கிறவருடைய பிள்ளைகளில் நீர் ஆசீர்வதி இயேசுவின் வழியாக கேட்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளின் தலைப்பானது தயை, தயவு அப்படின்ற தலைப்பின் கீழாக இந்த நாளின் செய்தியை நாம் படிக்கிறோம். ஆவியின் கனிகளிலே ஒன்று தயவு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த தயை அல்லது தயவு அப்படின்றால் என்ன? நமக்கு வேதாகமம் தான் பதில் தர வேண்டும். நீதிமொழிகள் 19:22 நீங்கள் வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 19:22 நாம் வாசிக்கும் பொழுது, நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. தயைனா என்ன, தயவுனா என்ன? நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசை, அதுதான் தயை அல்லது தயவு என்று சொல்லுவார். மற்றவருக்கு நன்மை செய்யணும் என்கிற ஆசை இருக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் தயை அல்லது தயவு. இவே நீங்க ஒருத்தருக்கு ஒரு கடிதம் எழுதும் போது, ஒரு பெரிய அதிகாரிக்கு கடிதம் எழுதும் போது கீழே என்ன வாசிப்போம், என்ன எழுதுறீங்க? தயவு செய்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்போம் இல்லைங்களா. சோ அப்ப அந்த தயவு இருந்தாதான் அந்த அதிகாரி உங்களுக்கு என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. அப்ப மற்றவர்களிடத்திலே நாம் ஒரு உதவியை கேட்க போகும் பொழுது நாம் என்ன செய்வோம், தயவா கேட்கும், அதிகாரம் பண்ணி கேட்க கூடாது, அப்படி கேட்டா கிடைக்காது. அப்ப தேவனிடத்திலே நாம் போகும் பொழுது என்ன செய்வோம், தயவா நம்ம போய் கேட்கணும். சரி, நன்மை செய்யும்படியாக கொண்டிருக்கிற ஆசைதான் தயை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படியானா நன்மைனா என்ன? வேதாகமம் சொல்லக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேட்டான்? மத்தேயு 19:16 நாம் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 19:16 வாசித்தோமானால் அவன் என்ன கேட்டான், நித்திய ஜீவனை அடைவதற்கு ஆண்டவரே நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். பரலோகம் போனோம் அப்படின்னா நான் எந்த நன்மையை செஞ்சா பரலோகம் போக முடியும் அப்படின்னு சொல்லி அது ஆண்டவர் என்ன சொன்னாரு, அவருடைய கற்பனைகளை சொல்லி தருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்வதுதான் தயை அப்படின்னா, மற்றவர்களுக்கு நாம நன்மை செய்யணும். நன்மைனா எது, அவருடைய கற்பனைகளை. இப்ப 6 கற்பனைகளை நாம் கடைபிடிக்கிற பொழுது நாம் என்ன சொல்றோம், மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த போது அவர் எப்படி வாழ்ந்தாராம்? லூக்கா 2:52 நாம் வாசிக்கும் பொழுது, லூக்கா 2:52 இயேசுவானவர் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆண்டவர் வளரும் போது எப்படி வளர்ந்தாராம்? தேவனுடைய கிருபையும் மனுஷனுடைய தயவும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, மனுஷனுடைய தயவு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. அது பின்பாக ஏசையா 55:7 நாம் வாசிக்கும் பொழுது, ஏசையா 55:7 துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி தேவனிடம் வரும் பொழுது அவர் அவன் மேல் மனதுருகுவார்,
துன்மார்க்கன் ஒருத்தர் பாவ வழியில இருக்கிற ஒரு மனுஷன் அந்த பாவ வழியை விட்டு திரும்பி ஆண்டவரை நோக்கி வரும்பொழுது ஆண்டவர் அவன் மீது என்ன செய்யறாராம், மனது உருகுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்ல, அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஆண்டவர் எதை பெருத்திருக்கிறார், மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதும் மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறார், அவன் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும். அதே போல நாமளும் என்ன செய்யணும், மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் தவறு செய்யும் பொழுது அதை மன்னிக்கிறதற்கு நாம் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். அது பின்பாக நீதிமொழிகள் 22:1 நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 22:1, வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். நீங்க எவ்வளவு பாசு பணம் நகை எல்லாம் வச்சிருந்தாலும் அது எல்லாவற்றையும் காட்டிலும் உங்களுக்கு எது நல்லதா, தயை நல்லது. எல்லாம் இருந்து தயவு இல்லைன்னு சொன்னா, தெய்வ தெய்வம் மனுஷ தெய்வம் இல்லைன்னு சொன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. சில வேளைகளில் பார்க்கலாம், ரொம்ப வயதான காலகட்டங்களில் அவங்க சொத்து பணம் பாயர் புகழ் எதுவுமே இருந்தாலும் அவங்களுக்கு கடைசி நேரங்களில் என்ன செய்யாது, சிலருக்கு அது வந்து உதவாது. ஒரு பசியாக இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதும் தாகமாக இருந்தால் தண்ணி கொடுக்கறதுக்கும் அங்கே கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, தேவனுடைய கிருபையும் மனுஷனுடைய தயவும் என்ன செய்யணும், தேவைப்படுகிறது. அது பின்பாக இந்த தயவை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், வேதாகமம் தான் நமக்கு பதில் தருகிறது. நீதிமொழிகள் 13:15 நீங்கள் வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 13:15 நாம் வாசிக்கும் பொழுது, நற்புத்தி தயையை உண்டாக்கும். எது நமக்கு தயவை கொண்டு வரும், தேவனிடத்திலையும் மனுஷனிடத்திலையும் நம்ம தயவு பெறணும் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம் என்ன, நற்புத்தி. சரிங்களா, அவன் ரொம்ப நல்லவன் பா அவனுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்ப நமக்கு அந்த நல்ல புத்தி, அந்த நல்ல புத்தி உள்ளவன் நல்லவன் அப்படின்ற ஒரு கேரக்டர் நம்ம வாங்குறோம் பாத்தீங்களா, அதுதான் நமக்கு எதை கொண்டு வருமா, தயையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லி தருகிறது. அதுக்கு பின்பாக நீதிமொழிகள் 11:27 நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 11:27, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன், நன்மைனா என்ன, ஆண்டவருடைய கற்பனைகளை ஜாக்கிரதையாய் தேடுறவனுக்கு என்ன கிடைக்கும், தயை பெறுவான். சரிங்களா, அப்ப நன்மையை நாம் எப்படி தேடணுமா, ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப உஷாரா நம்ம என்ன செய்யணும், ஒரு காரியத்தை தேடும் போது இது நன்மைக்கா கெட்டதுக்கா அப்படின்னு சொல்லி சிந்தித்து நாம தேடணும். அப்படி தேடும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், தயை கிடைக்கும். சரிங்களா, ஆனா தீமையை தேடுறவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு வேதாகமம் சொல்லுகிறது, தீமையே வரும். கெட்டதை தேடினா கெட்டதுதான் கிடைக்கும், தீமையை தேடினா தீமை தான் கிடைக்கும். கத்தி எடுத்தவனுக்கு கத்தியாலதான் சாவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதனால நாம நன்மையை ஜாக்கிரதையாய் தேடும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், தயை கிடைக்கும் சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அதுக்கு பின்பாக நீதிமொழிகள் 12:2 நீங்கள் வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 12:2, நல்லவன், நல்லா கவனிங்க, நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். யாரு ஆண்டவர்கிட்ட தயை பெற முடியும், அவன் நல்லவனா இருந்தாள் அவன் என்ன செய்வான், கர்த்தரிடத்திலே தயை பெறுவான். துர்சிந்தை உள்ளவன் என்ன செய்வான், மனுஷனை அவர் ஆக்கினைக்கு உட்படுத்துவார். கெட்ட சிந்தனை உள்ளவனா இருந்தா அவனை ஆண்டவர் என்ன செய்வாராம், ஆக்கினைக்குள்ளாக அழிவுக்கு ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி வேதாகமம் சொல்கிறது. எனவே ஆண்டவருடைய சமூகத்திலே போகும்போது ஆண்டவர் நல்லவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், தயை செய்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறது நாம் பார்க்கிறோம். அது பின்பாக சங்கீதம் 30:5 நீங்கள் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 30:5, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஆண்டவர் எவ்வளவு நேரம் கோபப்படுறாரு, ஒரு நிமிஷம். சரிங்களா, அந்த ஒரு நிமிஷம் கோபத்துக்கு நம்மளால என்ன செய்ய முடியாது, அவருக்கு முன்பாக நிற்க முடியாது.
ஆண்டவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஆண்டவர் என்ன செய்கிறார்கள், நம்மீது தயவாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது பின்பாக நீதிமொழிகள் 14:31 வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 14:31 நாம் வாசிக்கும் பொழுது, தரித்திரனை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். சரிங்களா, ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்களை நம்ம என்ன செய்யறோம், ஈஸியா அவங்கள என்ன செய்யறோம், அவங்க மேல நாம ஆட்சி செலுத்துறோம், அவங்கள அடிமைப்படுத்துறோம், அவங்கள கண்டுக்கிறது இல்லை. இப்படியெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நாம யாரை கனவீனம் பண்ணுகிறோம் சொல்லுகிறது, அவனை உண்டாக்கின தேவனை நாம் என்ன செய்யறோம், மறைமுகமாக கனவீனம் பண்ணுகிறோம். சரிங்களா சார், அதே நேரத்துல இந்த தரித்திரமான ஒருவனுக்கு நாம் தயவு செய்யும் பொழுது நாம் என்ன செய்யறோமா, ஆண்டவரை கனம் பண்ணுகிறோம் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. இன்னைக்கு வந்து ஏழ்மையா இருக்கிற மக்களை யாரும் என்ன செய்யறது இல்லை, கண்டுக்கிறதே இல்லை. அது சபையால இருந்தாலும் சரி, வெளி உலகத்துல இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்யறாங்க, ஏழ்மையா இருந்தா நம்ம அந்த பக்கம் போறதே இல்லை. அவன் வசதியா உள்ளவனா இருந்தா, வாய்ப்பு உள்ளவனா இருந்தா நம்ம என்ன செய்யறோம், திரும்ப திரும்ப அவங்க போகிறோம். ஆனால் ஒரு ஏழையா இருக்கிறவங்க வீட்டுக்கு நம்ம என்ன செய்யறது இல்லை, போகிறது இல்லை. ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, தரித்திரனுக்கு தயவு செய்கிறவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறான். நீங்க ஆண்டவரை மதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணுமா, தரித்திரனுக்கு நீங்க என்ன செய்யணும், தயவு பண்ணணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்களுக்கு நன்மை செய்யணும். சரிங்களா, அப்படி செய்யும் பொழுது ஆண்டவரை நாம் என்ன செய்யறோம், கனம் பண்ணுகிறோம் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அதுக்கு பின்பாக நீதிமொழிகள் 3:3-4 வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 3:3-4 அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கிருபையையும் சத்தியத்தையும் நம்ம என்ன செய்யணும், நம்மை விட்டு பிரிக்காதபடிக்கு அதை இருதயமாகிய பலகையிலே எழுதி கொள்ளணும். இந்த கிருபையும் சத்தியமும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அது எதை கொண்டு வருகிறது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் கொண்டு வரும். இந்த கிருபையும் சத்தியமும் நம்ம மனசுல இருக்கும் பொழுது, கிருபையின ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த கிருபை, அவருடைய சத்தியம் அப்படின்னா சத்தியமாகிய அந்த வேத வசனம் நம்முடைய இருதயத்திலே இருக்கும் பொழுது, அது நமக்கு எதை கொண்டு வருதா, தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையை கொண்டு வருகிறது. அதுக்கு பின்பு நற்புத்தியும் பெறுவாய், அதன் மூலமா நம்ம என்ன செய்ய முடியும், நல்ல புத்தியை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அந்த தயவை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். எது நமக்கு தயவை கொண்டு வருகிறது, நற்புத்தி நமக்கு தயவை கொண்டு வருகிறது, தயவை கொண்டு வருகிறது. மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஆசைதான் தயை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த தயவு, அந்த மனுஷ தயவு, அந்த தெய்வ தயவு ஆண்டவர் நம்மீது தரும்படியாக நாம் என்ன செய்வோம், நல்லவர்களாய் வாழ முயற்சி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகி எங்கள் பரலோக ராஜாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலேயே தயவு என்கிற தலைப்பின்களாக உடைய சத்தியத்தை நாங்கள் படித்தோம் ராஜா. ஆண்டவரே, இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்திருக்காய், மக்கள் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த சத்தியங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து அவருடைய போக்கையும் வரத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா என்று சொல்லிக்கிறோம். தரித்திரர்களை நாங்கள் பார்க்கும் பொழுதே ஆண்டவரே அவர்களுக்கு கர்த்தாவே நாங்கள் இறங்கி உதவி செய்யத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும். அதன் மூலமாய் ஆண்டவரே உண்மை நாங்கள் கனம் பண்ணத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணோம். வழிநடத்தும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் வழியாக கேட்கிற ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.